அடுத்து இன்றைக்கு அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மருத்துவம் சார்ந்த காய்கறிகளும் அதற்கும் நமது உடம்புக்கும் என்ன தொடர்பு, இந்த காய்கறிகளை எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றி தான் இனி அடுத்த வகுப்பு முழுமையும் பார்க்க போகின்றோம். அப்போ எத்தனையோ காய்கறிகள் இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காய்கறிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த கீரைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேர்ந்தெடுப்பது? நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தளவில் ஐவகை நிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ இந்த ஐவகை நிலங்களில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலம் எது? சென்னையை பொறுத்தளவில் இரண்டு வகையான நிலங்கள், ஓகேங்களா? நெய்தலும் பாலை இல்லை, மருதம். நெய்தலும் மருதமும் கோயமுத்தூரை பொறுத்தளவில் முழுமையும் மருதம்தான், தஞ்சையை பொறுத்தளவில் முழுமையும் மருதம்தான். அப்போ தமிழ்நாட்டினுடைய பிரதான நிலப்பரப்பு எது? மருதம். இப்போ மருத நிலம் என்று சொன்னால் வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் நீரும் நீர் நிறைந்த பகுதிகளும். அப்போ நன்றாக கவனித்து பாருங்க, இந்த வயலும் வயல் சார்ந்த பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே எப்படிப்பட்ட காய்கறிகளாக இருக்கும்? நம்ம எல்லோரும் கிராமத்தில் இருந்தவங்க தான். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம சிறு வயதாக இருக்கும்போது நம்ம வீட்டில் பந்தல் போடுவோம் தெரியுமா? பந்தல் போட்டு என்னென்ன காய்கறிகளை விளைவித்தோம்? புடலங்காய், பாவக்காய், தீர்க்கங்காய், அவரைக்காய், பூசணிக்காய், சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் விளைவிச்சுமா இல்லையா? அப்போது இதுதான் சூழ்நிலைக்கு, அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு விளையக்கூடிய காய்கறிகள். அப்போ மருத நிலம் என்று சொன்னாலே இந்த மருத நிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்த காய்கறிகளாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா இந்த மருத நிலத்தில் விளையக்கூடிய எந்த ஒரு காயோ அங்கே குறிஞ்சி நிலத்தில் விளையாது, பாலை நிலத்தில் விளையாது, நெய்தல் நிலத்தில் விளையாது. அப்போ குறிஞ்சியில் விளையக்கூடிய எந்த ஒரு காய்கறிகளும் மற்ற நிலப்பரப்பில் விளையாது. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ நம்மளுடைய நீர் காய்கறிகள் இங்கே விளையக்கூடிய காய் எதுவுமே ஊட்டியில் விளையாது, கொடைக்கானலில் விளையாது, ஏற்காடில் விளையும். அங்கே என்ன விளையும்? கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புரோக்கோலி, இந்த மாதிரி மண்ணுக்கு கீழே தான் அவங்களுக்கு பிரதான உணவு. புரிஞ்சிருச்சுங்களா? நமக்கு மண்ணுக்கு மேலே. அதனால தான் முன்னோர் என்ன சொன்னாங்க, நம்மள தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலோர் நிலப்பரப்பில் வாழக்கூடிய காரணத்தினால நீங்கள் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த உணவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள், கருணை கிழங்கை தவிர. காரணம், நம்ம வாழ்கிறதே வெப்பமண்டல பகுதி தான், இப்போ வெப்பந்தான் பிரதானமாக இருக்கும். அப்போ பூமிக்கு கீழே கிழங்குகள் சாப்பிடும், அதுவும் வெப்பத்தை தான் கொடுக்கும். அப்போ அந்த வெப்பமுள்ள உணவுகளை நீங்கள் மேலும் மேலும் எடுக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு என்னாகும்? உஷ்ணத்தன்மை அதிகரிக்கும் என்பதனால தான் நீங்கள் பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகளை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் ஊட்டிக்காரன்ட்ட போய் நீ பூமிக்கு கீழே விளையக்கூடிய சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரே அடி அடிச்சு போடுவான் இல்லையா? அவனுக்கு என்னது அங்க? அதுதான் விளையும். காரணம், அந்த நிலப்பரப்பு குளிர்ச்சியான பகுதி. அப்ப அவனுக்கு என்ன தேவை? வெப்பம் தேவை. அப்ப அந்த கிழங்கு வகைகளை அவன் உண்ணுவதன் மூலமாகத்தான் அவனுடைய உடல் நிலையில வெப்பநிலையை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும். ஆனா நாம என்ன செஞ்சிட்டோம்? இன்னைக்கு நம்மளுடைய கத்திரிக்காய் சாப்பிட்றது இல்லை, பீர்க்கங்காய் சாப்பிட்றது இல்லை, புடலங்காய் சாப்பிட்றது இல்லை, எதுவுமே சாப்பிட்றது இல்லை. கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, புரோக்கோலி, முள்ளங்கி வாரத்துக்கு ஏழு நாளில் ஏழு நாளுமே இதை தான் செய்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் மஞ்சள் பூசணிக்காய் என்றைக்கு வாங்குவாங்க தெரியுமா? தை மாதம் ஒன்றாம் தேதி. தை பிறந்தா வழி பிறக்குங்கிற மாதிரி நாளைக்கு காலையில் தை ஒன்றுன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காயை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் போய் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அன்னைக்கு காலையில் தொடக்கமும் அதுதான், அன்னைக்கு சாயங்காலம் முடிவும் அதுதான். அதோட சரி, அந்த பூசணிக்காய் வேறு எப்போ பயன்படுத்துவாங்க?
அடுத்த தைக்கு தான் அமாவாசைக்கு வாங்கி சாப்பிட மாட்டா. பெரிய பூசணிக்காயை வாங்கி அது என்ன மேலே ஒரு சூடத்தை வச்சு அதை கம்பெனிக்கெல்லாம் சுற்றிட்டு நடு ரோட்டில் போட்டு உடச்சி அதோட டூ வீலர்காரனை விளை வச்சு அவனை பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிருப்பான். இவன் சாப்பிட மாட்டான் இல்லையா? அப்போது நீ ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை என்று சொன்னால், நீங்கள் எந்த தட்ப வெப்பநிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தட்ப வெப்பநிலையில் விளையக்கூடிய காய்களையும் கீரைகளும் தான் உங்களுக்கு பிரதான உணவு. இந்த காய்களும் கீரைகளும் தான் உங்கள் உடல் உபாதைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற மருத்துவ நிபுணர்கள். அப்பேற்பட்ட இந்த நிலப்பரப்பில் எத்தனையோ காய்கறிகள் விளைகிறதே, அத்தனை காய்கறிகளையுமே நாம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் மருந்தாகவும் உணவாகவும் எடுத்துக்கொள்வதற்கு என்றே பிரதானமாக நாம் இருக்கக்கூடிய காய்கறிகளில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்கறிகள் மொத்தம் 12 12, மொத்தம் 12 12. ஏன் சார் இத்தனை காய்கறிகள் இருக்கு, அதில் 12 தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? ஒரு 13 தேர்ந்தெடுக்கலாமா இல்லையா, அல்லது ஒரு 14 15 தேர்ந்தெடுக்கலாம், இல்லது 10வது தேர்ந்தெடுக்கலாமா இல்லையா? ஏன் குறிப்பாக 12 காய்கறிகளை தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த 12 காய்கறிகளும் நமது உடம்புல இருக்கக்கூடிய 12 மண்டலங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு தீர்வை தரக்கூடியவை. அப்போ 12 மண்டலங்களும் 12 காய்கறிகளும், அலிபாபாவும் 40 திருடர்களுங்கிற மாதிரி 12 மண்டலங்களும் 12 காய்கறிகளும். அதாவது மருத்துவத்தை பொறுத்தளவில் ஜோதிடமும் மருத்துவமும் இரு கண்கள். ஜோதிடம் இல்லாமல் மருத்துவம் என்பது கிடையாது, மருத்துவம் இல்லாமல் ஜோதிடம் என்பது கிடையாது. இப்போ ஜோதிடத்தின் அடிப்படையில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. சித்த மருத்துவத்தில் அது கட்டாயமாக இருக்கும். அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜின் அடிப்படையில் ஒரு நோயினுடைய தன்மை எல்லாமே வந்து கணிப்பார்கள், விஞ்ஞான ரீதியாக மெஞ்ஞானத்தால் கணிப்பார்கள். கணித்து முடித்த உடனே இது யாருக்கு பகையா நட்பா எல்லாத்தையும் கணித்ததுக்கப்போ தான் எப்பொழுது மருந்து கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடாது என்பதையெல்லாம் தீர்மானிப்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த 12 ராசியும் இதில் நாம் உள்ளே கொண்டு வந்திருப்போம். அது விருப்பம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விருப்பம் இல்லாதவர்கள் அதை ஒதுக்கி வைத்து விடலாம். அப்போ 12 ராசிகளுக்கும் இதனுடைய அடிப்படையில் தான் வரும், 12 லக்னமும் இதன் அடிப்படையில் தான் வரும், 27 நட்சத்திரங்களும் இந்த 12 ராசிகளுக்குள் தான் அடக்கம். அப்போ ஒன்றை நாம் தீர்மானிக்கும் பொழுது ஒரு ராசியினுடைய அடிப்படையிலையும் ஒரு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலையும் ஒரு லக்னத்தினுடைய அடிப்படையிலையும் அதை விட முக்கியம் ஓரையினுடைய அடிப்படையிலையும் அவர் எந்த குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தொடாமலேயே நீங்கள் கணிக்க முடியும். ஒருவர் உங்களுடைய இடத்திற்கு உள்ளே வருகிறார் என்றால் எத்தனை மணிக்கு உள்ளே வருகிறார் என்பதை கணித்து அது எந்த ஓரையை சார்ந்தது, அந்த ஓரை என்ன அதிபதி, அந்த அதிபதிக்கு நமது உடம்புக்கு என்ன தொடர்பு என்பதை அடுத்த செகண்ட் நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டால் வரக்கூடியவர் இந்த பிரச்சனைக்காகத்தான் நம்மளை பார்க்க வருகிறார் என்று அவர் சொல்வதற்கு முன்பே நீங்கள் கூற முடியும். இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்கீங்க, வந்து உட்காருங்க, முடிஞ்சு வச்சு வேலை. அதுக்கு தான் பேசுவாரா? பேசவே மாட்டாங்க. அப்போ இதை வைத்து வாதத்தன்மை எது பித்தம், 12 காய்கறிகளை வைத்து வாதப்பித்த கபத்தன்மையும் பிரிக்கப்படும், பஞ்சபூதங்களாகவும் பிரிக்கப்படும். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். அப்போ இந்த அண்டம் என்பது பஞ்சபூதங்களால் தீர்மானிக்கப்பட்டவை. அந்த பஞ்சபூதங்களை கட்டமைக்கப்பட்ட நம்மளுடைய உடம்பும் பஞ்சபூதத்தினால் தான் தீர்மானிக்கப்பட்டவை. அப்போ இந்த அண்டத்தில் இந்த பஞ்சபூதங்களுடைய ஏற்ற தாழ்வுகளினால் இந்த அண்டத்தில் என்னென்ன விளைவுகள் எல்லாம் விளைகின்றதோ அதே மாதிரி தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய ஏற்ற தாழ்வுகளினால் அனைத்து விளைவுகளும் உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் இந்த காய்கறிகளுடைய முக்கியத்தன்மையாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட காய்கறிகள் தான் இந்த 12 காய்கறிகள். முதல்ல இந்த 12 காய்கறிகள் எவை எவை என்பதை முதல்ல பார்க்கலாம். இதை பற்றிய தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? இயற்கை மருத்துவத்தில் இந்த உணவு மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி விருப்பப்படுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு
வருகின்ற மார்ச் மாதம் 19ஆம் தேதி சென்னை மாநகரில் ஒரு நாள் நேரடி வகுப்பு நடைபெறுகிறது. இதற்கான ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய் தான். இதற்கு முன்பதிவு என்பது நிச்சயம், நீங்கள் வரவாக இருந்தால் முன்பதிவு பண்ணணும். கீழே அதற்குண்டான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பரில் நீங்கள் அழைச்சி உங்களுடைய வருகையை முன்பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்களே ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். என்ன புரிஞ்சுச்சுங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க்கும்.